கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொள்ளார் இணை மலர் நல்லார் அணிவரே தென்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்னை இறைவன் நன்கு படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு கேபிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர் அலங்காரம் பகுதியினூடாக நேற்றைய தொடரை இன்று சந்திப்போம் சோழவள நாட்டின் உறையூரின் கண்ணே ஞாளிதத்தன் என்பவன் தனது சிவ வழிபாட்டின் நிலையிலே யாத்திரையை மேற்கொள்ளுகின்றான் காசியை நோக்கி யாத்திரை செய்கின்றான் செய்கின்ற வேளையிலே இடையிலே தங்க வேண்டிய ஒரு மடம் வருகின்றது அந்த மடத்திலே அவர் ஒரு நாள் தனக்கு வேண்டிய உணவுகள் முடிந்த காரணத்தினாலே ஒரு நாள் தங்கியிருந்து தன்னுடைய கடன்களை முடித்து வேண்டிய உணவை தயாரிக்கின்றார் அந்த வேளையிலே ஒரு புலைச்சி அந்த மடத்திற்கு அதாவது அந்த மடத்தின் காவலாளியின் மகள் அந்த இடத்திற்கு வருவதை அறிந்து கண்ட அந்த ஞாளிதத்தன் தான் சமைத்து கொண்டிருந்த சட்டுவமன் சட்டுவமன்னா தட்டகப்பே அந்த தட்டகப்பியாலே அவளுடைய தலையிலே அடிக்கின்றாள் நீ எவள் எதற்கு இங்கு வந்தா என்று ஏசி திரத்தி விடுகின்றான் மனம் நொந்து அந்த காவலாளியின் மகள் சென்று விடுகின்றாள் இவரும் மறுநாள் தன்னுடைய பொட்டலங்களை கட்டிக்கொண்டு யாத்திரை சென்று சில காலங்களித்து அங்கே வருகின்றார் மீண்டும் திரும்பி வருகின்றார் காசி யாத்திரை முடிந்து காசி தீர்த்தம் எடுத்து தன்னுடைய கைகளில் ஏந்திய வண்ணம் அந்த தீர்த்தத்துடன் அங்கே வருகின்றார் வருகின்ற வேளையிலே அந்த மடத்தின் வாசலிலே ஒரு அழகிய பெண் இல்லையென்ற மிக்க அழகுடைய உடைய ஒரு பெண் அங்கே காட்சி தந்தாள் இந்த ஞாளிதத்தன் மனம் அதாவது வள்ளுவன் சரித்திரத்தின்படி பகவான் பெயர் ஞாளிதத்தன் மனமானது சபலப்படுகின்றது அவளை அடைய ஆவல்படுகின்றது உள்ளம் மீங்குகின்றது அந்த வேளையிலே அவளின் தந்தையார் அங்கே காட்சி தந்து சுவாமி தாங்கள் அந்த பெண்ணை விரும்புகின்றீர்களா திருமணத்தை முடித்து கொள்ளுங்கள் நான் முடித்து தருகின்றேன் அழகில் மிக்க பெண்ணை தன் மனதில் கொண்டு உடனடியாக அந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து தந்தையார் மனம் முடித்து கொள்ள இவரும் திருமணம் முடித்து கொண்டார் திருமணம் முடித்து ஐந்தாம் நாள் எண்ணெய் வைக்கும் வைபவம் தலைக்கு எண்ணெய் வைத்து முழுகும் வைபவம் அதாவது புருஷன் பொஞ்சாயின்ற தலையில் எண்ணெய் வச்சு தேய்க்கவன் இது அந்த காலத்திய முறை எண்ணெய் வைபவம் நடக்கின்ற வேளையிலே ஞாளிதத்தன் அந்த பெண்ணின் தலையினை கோதி கைகளினாலே கோதி எண்ணெயை தேய்க்கின்ற வேளையிலே தலையிலே பெரியொரு மருவு இருந்தது அந்த மருவந்து காரணத்தை விசாரித்தான் அப்பொழுதுதான் அவனுக்கு மனதிலே உதயமானது தான் தட்டுவத்தால் அடித்த பெண்தான் இவள் ஆதியாள் என்றான் நான் முதலில் தட்டுவத்தால் அடித்த ஆதியாள் இவள்தான் என்று நினைத்தான்
அதன் பின்பு அவளை ஆதியாளந்தே அழைக்க அந்த ஊரார் அழைக்க வைத்து தான் ஆதியாளை விட்டு தான் முதலில் அவளை அடித்து அவளுடைய மண்டையை உடைத்து குருதி பெருக வைத்து அந்த குருதி பெருகியதாலே அவள் பட்ட துன்பத்தை எல்லாம் அவன் நினைத்து அவளுடைய நிலையை வெறுக்கத் தொடங்கி உடனடியாக அவளை விட்டு அகலுகின்றான். இவளோ விடவில்லை, தொடர்கின்றாள். பெண்ணே, நீ என்னுடன் வருவதானால் நான் சொல்லுகின்ற கட்டுப்பாட்டுக்கு நீ அமைந்தால் நான் உன்னை கூட்டிச் செல்வேன், இல்லையோ உன்னை விட்டுச் செல்வேன் என்கின்றான். சரி சுவாமி, என்ன கட்டுப்பாடு விதையுங்கள். நீர் உனக்கு குழந்தை பிறக்குங்கால் ஒவ்வொரு குழந்தையையும் அந்தந்த இடத்திலே விட்டுவிட்டு என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். அந்த இடத்திலேயே பிறந்த குழந்தையை விட்டு நீ என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். ஆம் சுவாமி. இவர்களுடைய யாத்திரை நடக்கின்றது. இந்த நடையிலே, யாத்திரை நடையிலே ஆதியாள் கற்பமுற்றாள். உரிய காலம் வரையும் வரை, அந்த குழந்தை பிறக்கும் வரை இவன் யாளிதத்தன் என்ன செய்கின்றான், வேண்டிய உதவிகள் பூராவையும் பரிந்து செய்கின்றான், விரும்பி செய்கின்றான். கற்பம் வளர்வதற்கு வேண்டிய சத்துணவுக்குரிய காய்கனிகளை வர்க்கங்களில் அனைத்தையும் பறித்து கொடுத்து உண்ண வைக்கின்றான். அவளை திடமான பெண்ணாக அவளுடைய கற்பத்தையும் அவளையும் காத்து கொள்கின்றான். ஆதியாளுக்கோ இவருக்கு குழந்தையில் பெற்று வந்து விட்டது என்று நினைக்கின்றாள். ஆனால் இல்லை, குழந்தை ஜனனித்த மறு நிமிடமே ஆதியாளே என்னுடன் புறப்படு குழந்தையை விட்டு. ஆதியாள் அப்பொழுது மனம் தவிக்கின்றாள். எப்படி தவிக்கின்றாள் தெரியுமா? ஒரு பிறந்த குழந்தையை உடனாக தன்னை விட்டு பிரித்து இவன் பகவான் இவன் ஆதி யாளிதத்தன் அழைக்கின்றானே, இவன் மனதென்ன கல்லோ? எத்தனையோ விதத்திலே அவள் மனம் நொந்து வேதனைப்பட்டு மனம் புழுங்குகின்றாள். புறப்படு ஆதியாளே, புறப்படு, கட்டுப்பட வேண்டிய நிலை. அந்த நேரத்திலே அந்த குழந்தை ஆதியாளை நோக்குகின்றது. அந்த ஆதியாள் நோக்குகின்ற வேளையிலே அவள் மனம் படுகின்ற வேதனையை நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தேய்ச்சிட்டம்பரம்.